நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதிரி வணக்கம். யூனிவேடியில் இருந்து பார்க்க போகிறோன்னா, இப்போ தமிழ்நாடு போலீஸ் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஃபோட்டோ அண்ட் நம்மளோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ண வேண்டியது வரும். மேக்ஸிமம் நம்ம மொபைலில் என்ன தான் நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 500 KB 600 KB அந்த சைஸில் கண்டிப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 200 KB லெவல்லையே அது கண்டிப்பாக இருக்கும். இப்போ நமக்கு அப்ளிகேஷனில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 30 KB உள்ளே இருக்கணும், 30 KB உள்ளே நம்மளோட ஃபோட்டோ இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து 10 KB உள்ளே இருக்கணும். இருந்தால் தான் அப்லோட் பண்ண முடியும், அப்லோட் ஆகும். அது வந்து நம்ம ஃபோட்டோ கம்ப்ரஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கூகுள் க்ரோம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு நான் தர லிங்கை வந்து அப்படியே நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணுங்கள். www.img2go.com. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நான் நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, ஆனால் எதுவுமே இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஈஸியாக எடிட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கோ கொடுத்துடலாம். கோ கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நமக்கு தேவையான ஆப்ஷன் வந்து கம்ப்ரஸ் பண்ண வேண்டியது, அதனால் இதில் இந்த கம்ப்ரஸ் இமேஜ்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ரஸ் பண்ண வேண்டிய பேஜ் வந்துடும். இதுதான் நம்மளோட பேஜ். இதில் சூஸ் ஃபைல், உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்து இதில் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி சூஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் எங்கே எந்த ஃபோட்டோன்னு கேட்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணேன்னா என்னோடய ஃபோட்டோ வந்து இதில் வெயிட்டிங் வரும், ஒரு 5 செகண்டில் உங்களுக்கு லோட் ஆகி உள்ளே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இதுதான் முக்கியமானது, இதில் பெஸ்ட்டு குவாலிட்டி, ஸ்மாலஸ்ட் ஃபைல், குவாலிட்டி, இந்த மாதிரி 3 ஆப்ஷன். இதில் நீங்கள் குவாலிட்டியை கொடுங்க. இப்படி குவாலிட்டியை கொடுத்து இந்த இதை வந்து ரொம்ப லோவாக கொண்டு வந்துடுங்க. கிட்டத்தட்ட இந்த லெவலில் வந்துடுங்க. இந்த 15% இந்த லெவலில் வச்சுட்டு நீங்கள் இப்போது ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். லோட் ஆகிட்டுருக்கு, நம்மளோட ஃபோட்டோ வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டுருக்கு. இது ஒரு 1 மினிட் ஆகும். இப்போ எனக்கு லோட் ஆகிடுச்சு பாருங்கள், அது வந்துருச்சு. இப்போ அதில் ப்ராசஸிங், நம்மளோட இமேஜ் வந்து ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 16 KB, ஜஸ்ட்டு 16 KBக்கு இந்த ஃபோட்டோ வந்து கம்ப்ரஸ் ஆகி டவுன்லோடும் ஆகிடுச்சு கீழே. இன்கேஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகாமல் இருந்ததுன்னா இந்த டவுன்லோடுங்கிற பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற, இந்த டவுன்லோட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போ நீங்கள் இங்கே போய் இந்த டவுன்லோட்ஸில் போய் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் டவுன்லோட்ஸ் எடுத்து பார்க்குறேன். டவுன்லோட்ஸில் இதுதான் இந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஃபோட்டோ, இது டவுன்லோடு 15 KBக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. நமக்கு 30 KBக்கு உள்ளே இருந்தால் போதும், 10 to 30 KBக்கு உள்ளே இருக்கணும், இது வந்துடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 KBக்கு நீங்கள் வந்து சிக்னேச்சர் வந்து 10 KBக்கு ரெடியூஸ் பண்ணணும், கம்ப்ரஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த பின்னாடி இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருங்க. இந்த மாதிரி கம்மியாக ஒரு 5% வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சரும் உங்களுக்கு ஒரு 10 KBக்கு உள்ளே வந்துடும். 7 KB 6 KB அந்த மாதிரி வந்துடும். இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணுறதும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட் ரெண்டுமே நீங்கள் அதில் அப்லோட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ அதுவுமே பிடிஎஃப் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், 600 KBக்கு உள்ளே வரணும். அதுக்கும் இதில் ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே பேக் வந்துடுங்க. இதில் பிடிஎஃப் ஃபைல் சைஸ் ரெடியூசர் அந்த மாதிரி நான் கொடுத்து ilovepdf.com தான் இருக்குது. நீங்கள் இந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்கோங்க, இதை பாருங்கள், ilovepdf.com இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போங்க. இப்படி போயிட்டீங்கன்னா கம்ப்ரஸ் பிடிஎஃப் ஃபைல்னு வருது, செலக்ட் பிடிஎஃப் ஃபைல்னு கொடுங்க. இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணணுமோ அது கேட்கும். இப்போது அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியதாக வரும். இப்போது இந்த இருக்குது ஒரு ஃபைல் டாக்குமெண்ட் பிடிஎஃப் வந்து இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண வேண்டியது வரும். இப்போ நான் இதை பேன் கார்டு தான் ஒன்று இருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போது இதை நம்ம கம்ப்ரஸ் பண்ணணும். கம்ப்ரஸ் பிடிஎஃப் இருக்குது, இதை இப்படி கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் ஒரு 3 or 4 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகி ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் அதை வந்து சேவ் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.